நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டர்மரிக் டீ, அதாவது மஞ்சள் டீ. இந்த மஞ்சள் டீ வந்து உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அப்புறமா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இந்த மஞ்சள் டீயில் இருக்குது. இந்த டீயை ரெகுலராக குடிக்கும்போது கேன்சரை எதிர்க்கக்கூடிய சக்தி, அதாவது கேன்சர் செல்களை எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து கிடைக்குது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி வந்து ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டு வலி போன்ற அந்த வியாதிகளுக்கெல்லாம் ரொம்பவே இந்த மஞ்சள் டீ வந்து உதவி செய்யுது. இந்த ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டினால் நல்ல ஒரு இம்யூன் பூஸ்டராக அது வந்து செயல்படுது. ஸோ மழைக்காலத்தில் ஏற்பட சளி தொந்தரவு, கொரோனா தொந்தரவு அந்த இதுகளுக்கெல்லாம் இந்த மஞ்சள் டீ வந்து ரொம்பவுமே நல்லது. இந்த மஞ்சள் டீயை ரெகுலராக எடுக்கிறதுனால உங்களோட சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணுறது மூலமாக வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த மஞ்சளில் குர்குமின் அப்படிங்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதுதான் இத்தனை வேலையும் செய்யுது. இப்போ வாங்க இந்த மஞ்சள் டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டீ போடுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ்பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு இதில் 1.5 கப் தண்ணி விட்டுடலாம். தண்ணி கொதிக்கட்டும். இதில் சேர்க்க போகிற மஞ்சள் வந்து கண்டிப்பாக ஆர்கானிக் மஞ்சளாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் கிழங்கு இருக்கும், அந்த மஞ்சள் கிழங்கை வாங்கி ஒரு சின்ன துண்டு இடித்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மஞ்சளில் இருக்கிற குர்குமின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் தான் வந்து ரொம்பவும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, நல்ல ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு மஞ்சள் தூள், ஆர்கானிக் மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். ஒருத்தர் குடிக்கிற மாதிரி 1/4 டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டுட்டு ஒரு 6 குறுமிளகு இந்த மிளகையும் தட்டி இதில் சேர்த்துடலாம். இந்த மிளகு வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மஞ்சளில் உள்ள குர்குமின் நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மிளகையும் தட்டி போட்டாச்சு. மிளகையும் சேர்த்துட்டு இந்த மஞ்சளோட வாசனை, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த 1.5 டம்ளர் தண்ணி வந்து 1 டம்ளராக வற்றணும். அப்படி வற்றி வரும்போது நல்லா அந்த பச்சை வாசனை போய் மஞ்சள்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மஞ்சள் எடுத்து அதே ஸ்பூனில் நெய், 1/4 டீஸ்பூன் நெய் அதையும் சேர்த்துடலாம். சுத்தமான நெய், சுத்தமான நெய் சேர்க்குறோம் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு ஃபேட், அதாவது குட் ஃபேட் இந்த நெய்யில் இருக்குது, அதனால் சுத்தமான நெய்யாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படியே மூடி வைக்கும்போது இந்த மிளகு எல்லாம் அப்படியே அடியில் படிஞ்சிடும். கொஞ்ச நேரம், அதாவது கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் போல் மூடி வச்சோன்னா அது வந்து கிளியர் ஆயிரும். மேலே பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து அரிப்பில் வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த மிளகுலாம் அடியில் படிஞ்சிருக்கும். அப்படி மேலோட்டமாக நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றி டெய்லி, அதாவது எம்டி ஸ்டொமக்கில் இதை வந்து குடிக்க வேண்டியதுதான். ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு மஞ்சள் டீ ரெடி ஆயிட்டு. ஸோ இந்த டீயை ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். டெய்லி வாரத்தில் 1-5 நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வாங்க. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் கண்டிப்பாக வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து சளி தொந்தரவு இருக்கிறவங்க நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் டீயை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். டயபெட்டிக் பேஷண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.